நேற்றைய தினம் வெளிநாட்டிலேருந்து இரவு வந்த உடனே மஞ்சுக்காக உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. காலையிலேயே ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு நான் என் மனைவி ராதிகா வந்து போயிருந்தோம். அதாவது அவங்கள எந்த விதமாகவும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது உண்மையிலே வருத்தமாக இருந்தது. டாக்டர்ஸ்லாம் பேசி பார்த்தோம். ஆனால் எந்த விதத்துலேயும் அவங்க வந்து இவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லும் போது உண்மையிலே ஒரு பெருத்த ஒரு வேதனையும் வருத்தமும் இருந்தது. அதன் பிறகு வீட்டுக்கு வந்தோடனே இன்றைக்கி ப்ரெஷர் லோவாக இருக்குது, இறங்கிட்டே இருக்குது, ஆர்கன்ஸ்லாம் ஃபெயில் ஆகுதுன்னு சொன்னோடனே ரொம்ப பெரிய வருத்தம். இதில் என்னென்னா மஞ்சிகா வந்து எனக்கு ஒரு சகோதரி மாதிரி. அவங்க வந்து என்னுடைய வளர்ச்சியும் சரி, என் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து, அவங்க மட்டும் இல்லை விஜயகுமார்னு எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறவங்க சரி, அவங்க குடும்பத்துக்கு நான் ஒரு உறுதுணையாக இருந்திருக்கேன். வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி இழந்ததாக தான் நான் நினைக்கிறேன். நான் மஞ்சுகா வந்து சச்ச ஸ்வீட் பர்சன். அதாவது அவங்க வந்து எல்லாரையும் அரவணைச்சு அன்போடு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல ஒரு உள்ளம் கொண்டவர் தான் மஞ்சுகா. அந்த மொத்த ரிக்ஷாக்காரனில் வந்து அவங்க நடிக்கும் போதெல்லாம் புரட்சி தலைவருடைய மிகப்பெரிய தீவிர ரசிகன் தான். அப்போ வந்து இவங்க நடிக்கும் போது அப்போலேருந்து மஞ்சுகா பார்த்து, அதுக்கப்புறம் நான் கலை உலகத்துக்கு வந்த பிறகு என்னுடைய வளர்ச்சியில் மஞ்சுகாவுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொன்னால் அது மிகே ஆகாது. உண்மையிலே கலை உலகம் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு உள்ளத்தை இழந்து விட்டு தான் சொல்லணும். நடிகை உறுப்புக்கு இருந்தாலும் சகோதரி பெரிய இழப்பு. ஏன்னா அவ்வளோ எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகிற மஞ்சுகா இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது, காலையில் வந்து விஜயகுமார்ன அந்த வேதனையை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இட் பி வெரி பிக் வாய்ட் இன் ஆர் ஃபேமிலின்னு சொல்ல முடியும். எங்களுடைய குடும்பத்தில் ஒரு சகோதரி இழந்த ஒரு வேதனை தான் எனக்கு இருக்குது.